हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल सजाको इन्नैक्कु नम्म चैनल्ल एन्न रेसिपी पार्क्क पोरोम अप्पडीना तालिचा दांग तालिचा सेय्यिरदुक्कु एन्नेन्न पोरुट्कल तेवैप्पडुम अप्पडीनु पार्त्तिडलाम वांग इन्नैक्कु नान तालिचा सेय्यिरदुक्काग वेंडी 1/2 किलो करी वांगी वच्चिरुक्केन 1/2 किलो इरच्चि कडलै पर्प्पु एडुत्तु वच्चिरुक्केन तुवरम पर्प्पु पासी पर्प मंजल तूल मिलगाई तूल गरम मसाला इंजी पूंड विळुदु मल्ली तूल सीरह सोंबु तूल उरुलै किळंगु वालकाय तालिपदर्कु एन्नै मुळु तेंगाव एडुत्तिरुक्केन नम्म वंदु तेंगाव तिरुवि पाल पुळिंजि एडुत्तुक्कणुम मूणु वेंगायम रेंडु तक्काळि एडुत्तिरुक्केन पुदीना कोत्तमल्लि पच्चै मिळगाय तैर ओरु पाकेट वांगिरुक्केन कल्लु उप्पु पट्टै बिरियाणि इलै ஏலக்காய் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துக்கேன் இப்போ வாங்க நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் கடலை பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பு இந்த மூணையுமே ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடுங்க புளி எடுத்துக்கேன் இப்போ நம்ம புளியை வந்து தண்ணியில ஊற வச்சிடலாம் புளியும் பருப்பும் தண்ணியில ஊறிட்டு இருக்கு தேங்காவை நம்ம உடைச்சி திருவி பால் புளிஞ்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் நான் ஃபர்ஸ்ட் பால் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இரண்டாவது பால் தனியா எடுத்து வச்சிருக்கேன் கடைசி பால் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம தாளிச்சா குக்க பண்ணும் பொழுது அதோட குவாண்டிட்டி வந்து கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும் ஏனா நம்ம தேங்காய் பால் ஊத்துறதுனால கிரேவி வந்து நமக்கு நிறைய வரும் சோ நம்ம ஒரு பெரிய குக்கரை அடுப்புல வச்சுக்கலாம் குக்கர்ல வந்து ஈரப்பதம் போனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் வெயிட் பண்ணுங்க एन्ने नल्ला सूडान अप्परों नम्मे बिर्यानी एले पट्टे एलका एलाते आड़ पनिकलां इदु कुड़ नम्मे किते क्राम्ब स्टार अनेज लां इरुंदा कुड़ आड़ पनिकोंगे इदु एल्लामे वंदु स्पाइसस आ एल्लामे वंदु नमक्कु नल्ला वोरु अरोमा कुड़ुकूं சம்டைம்ஸ் வந்து நான் வந்து பட்டையை இந்த மாதிரி முழுசா ஆட் பண்ணாம பட்டையை பொடியா ஆட் பண்ணிப்பேன் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஏனா நம்ம குக்க பண்ணதுக்கு அப்புறம் அந்த பட்டையோட வாசம் மட்டும் தான் நமக்கு வந்து அந்த கிரேவில இருக்கும் பட்டையை வந்து நம்ம தூக்கி வீசிடுவோம் இந்த மாதிரி நம்ம பவுடர் ஆட் பண்ணும் பொழுது அதோட முழு சத்துக்களும் வந்து நமக்கு உணவுல சேர்ந்துருது அதனால நான் அந்த மாதிரி செய்வேன் இன்னைக்கு நான் வந்து முழு பட்டையை தான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம இது கூட நீளமாக வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரிறதுக்காக வேண்டி கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது கூட புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அடி புடிக்காத அளவுக்கு சிம்ல வச்சி நல்லா கிண்டி விடுங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா கிண்டிடுங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம இறைச்சி துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க
நம்ம நெஞ்சு முள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ இறைச்சி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நெஞ்சு முள் வாங்கி ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நல்லி எலும்பில் கூட நம்ம தாளிச்சா செய்யலாம். தாளிச்சாக்கு கொஞ்சமாக நமக்கு ஒரு முள் இருந்தாலே போதும், தாளிச்சா நல்லா வாசமாக இருக்கும். அதாவது ஆட்டு இறைச்சியுடைய முள், கொழுப்பு இதையெல்லாம் வச்சு கூட நம்ம தாளிச்சா செய்யலாம். சும்மா ஒரு நான்வெஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்மெல்லுக்காக வேண்டி தான் இறைச்சி போடுறோம். நீங்கள் 1/2 கிலோ 1/2 கிலோ போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கம்மியாக ஆட் பண்ணுங்க. மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை மிளகாயை அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா தாளிச்சா நல்லா சுவையாக இருக்கும். பச்சை மிளகாயில் தான் வந்து டேஸ்ட் ஜாஸ்தி. அதனால் மிளகாய் தூளை கம்மி பண்ணிக்கிட்டு பச்சை மிளகாயை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இறைச்சிக்கு தேவையான அளவு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கறி வேகிறதுக்காக இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம தண்ணிக்கு பதிலாக நம்ம கடைசி தேங்காய் பாலை ஆட் பண்ணுறோம். கறி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டலாம். ஃபுல்லில் வச்சு நம்ம 1 விசிலுக்கு குக் பண்ணணும். அப்புறம் மீடியம் சிம்மில் வச்சு பேலன்ஸ் 3 விசிலுக்கு நம்ம குக் பண்ணணும். கறி வேகிறதுக்கு 4 விசில் தேவைப்படும். இப்போ வாங்க 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு நான் தாளிச்சாவுக்கு முட்டை அவிச்சு வெங்காய ஊறுகாய் செய்கிறேன். அதாவது தேங்காய் பாலில் வெங்காயம் பிசைஞ்சு ஊறுகாய் செய்வோம் இல்லையா. ஆல்ரெடி நம்ம இந்த வெங்காய ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இன்றைக்கி அதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முட்டை அவிச்சு எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். தேங்காய் பாலில் பிசைஞ்சு செய்யக்கூடிய ஊறுகாய்க்கு நம்ம வந்து சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் பாரம்பரியமான முறையில் செய்கிறது. நான் வந்து அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா நம்ம சேனலில், அது வந்து பெரிய வெங்காயத்தில் செஞ்சுருந்தேன். அந்த டைமில் எனக்கு சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயத்தில் செஞ்சுருந்தேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதில் செய்யுங்க. தேங்காய் பால் வந்து நம்ம தாளிச்சாக்கு தலைப்பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதிலிருந்து கொஞ்சமாக நான் தலைப்பால் தனியாக எடுத்துக்கிட்டேன். புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா தாளிச்சாவுக்கு, அந்த புளியிலிருந்து சீடு இல்லாத புளியாக நான் கொஞ்சமாக எடுத்து இந்த தேங்காய் பாலில் ஊற வச்சுக்கிட்டேன். கொத்தமல்லி தலைகளை வந்து ஊற வச்ச தேங்காய் பால் புளியோட ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம கையில் என்ன ஊறுகாய் இருக்கோ அந்த ஊறுகாயை அதில் பிசைஞ்சு விட்டுறணும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு நமக்கு பிக்கல் ரெடி ஆகிடும். காஞ்ச மிளகாயை நெருப்பில் சுட்டு நம்ம ஆட் பண்ணணும். சப்போஸ் நம்மக்கிட்ட காஞ்ச மிளகாய் இப்போ ஸ்டாக்கில் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து லெமன் பிக்கிள் எடுத்திருக்கேன். லெமன் பிக்கிளை இதோட போட்டு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து நமக்கு ரசத்துக்கு, தேங்காய் பால் கஞ்சிக்கு, அப்புறம் வந்து தாளிச்சாவுக்கு, பாசிப்பயிர் ஆணத்துக்கு, அப்புறம் வந்து காய்கறி ஆணத்துக்கு, இந்த மாதிரி ஒரு மைல்டான கிரேவிக்கெலாம் இது நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த பிக்கலில் வந்து நம்ம எலுமிச்சம் சேர்த்துருக்கோம் இல்லையா, எலுமிச்சம் பழம், எலுமிச்ச ஊறுகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாங்காயில் கூட செய்யலாம். அதாவது மாங்காயில் உப்பு போட்டு வெயிலில் காய வச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாங்காயில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம பிரஷரை ரிலீஸ் பண்ணிட்டு லிட் ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. மட்டன் வந்து சூப்பரா வெந்து வந்துடுச்சு பாருங்க, நல்லா குக்க ஆயிடுச்சு, அதில் உள்ள பருப்பும் நல்லா குக்க ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடேபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. வெஜிடேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காயையும் வாழைக்காயையும் கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் அதோடைய நிறம் மாறாமல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தவிர்த்து நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தாளிச்சாக்கு. மோஸ்ட்லி தாளிச்சா காய்கறிகள் அப்படின்னு சொன்னாலே வாடைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, மாங்காய் தான். காய்கறி கடைகளில் வந்து எனக்கு தாளிச்சா காய்கறி தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காய்கறிகள் தான் தருவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மாங்காய் போடாமல் மற்ற காய்கறிகள் மட்டும் போட்டு குக் பண்ணுறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை தண்ணி இல்லாமல் தண்ணியை வடிகட்டிட்டு இதோட ஆட் பண்ணுங்கள். காய்கறிகளை வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூட நம்ம சீரக சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்சாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும், அந்த மாதிரி சமயங்களில் அதை பேலன்ஸ் பண்ணுறது இந்த சீரக சோம்புத்தூளும் நம்ம தாளிச்சாக்கு போடுற பருப்பும் தான். சீரக சோம்புத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாசம் போகணும், அதே சமயங்களில் இந்த காய்கறிகளும் குக் ஆகணும். நம்ம இன்னும் ஒரு விசில் வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஓப்பன் குக்காக கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலில் செகண்ட் பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. காய்கறிகள்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி வேகிறதுக்கு முன்னாடி நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா காய்கறி வந்து வேக ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் முதல்ல நம்ம காய்கறிகளை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். தாளிச்சாவில் உப்பு சுவை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு கொஞ்சம் கூடுதலாக உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்சா சூப்பராக குக் ஆகி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலுடைய முதல் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைனல் டச்சு. முதல் பாலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ நம்ம இது கூட புதினா இலைகளை தூவி இறக்கிடலாம், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இன்னும் ஒரு டிப்ஸ் ஒன்று இருக்குது, அதாவது இந்த கடைசி டைமில் நம்ம கொஞ்சமாக வெள்ளைக்கட்டி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம வெள்ளைக்கட்டி ஆட் பண்ணும் போது தாளிச்சா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்சாவில் மைல்டான புளிப்பு, மைல்டான ஸ்வீட்னஸ், மைல்டான காரம் இந்த மூணுமே இருந்துச்சு அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சாவோட நெய்ச்சோறு அல்லது வெறும் பிளெயினாக ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிடலாம். நம்ம தாளிச்சா சமைக்கிற அன்னைக்கு என்னென்ன சைட் டிஷ்ஷாக சமைக்கலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேங்காய் பால் ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், எக்கை பாயில் பண்ணி பாயில்டு எக்கு சாப்பிடலாம், சிக்கன் ஃப்ரை கோழி பொரியல் சாப்பிடலாம், அல்லது உண்டக்களியாக சாப்பிடலாம். உண்டக்களியாக அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கட்லட் மாதிரி தான். அது வந்து மட்டனில் அல்லது ப்ரானில் வந்து நம்ம கட்லட் செஞ்சு அதுதான் உண்டக்களியாக அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.